நான் கார்த்திக், இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மேகியை பத்தியான மேகி பத்தியான ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. மேகின்னு சொன்ன உடனே இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இன்னும் இப்படி சேல்ஸ் ஆகுங்கிறது அவங்க நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கும். அது என்ன டவுட், அதை வந்து செகண்டா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லிடுறேன். இதோட ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல 1884 ஜூல்ஸ் மேகி என்பவர்னால தான் உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இந்த மேகிங்கிறது. அந்த பார்த்தீங்கன்னா, அதில் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து எல்லா கண்ட்ரிலையும் விற்க ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து 1986 தான் இந்தியாவுக்குள்ள வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் தான் ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அது மூலியமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஏகப்பட்டது கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம அவங்களுடைய மேகியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது மூலியமாக ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விஷயம், எதனால் இந்தியாவை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 2015 எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டில் இதில் கெமிக்கலோட இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எந்த நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங், எந்த ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அது வந்து FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாம்ஸ் கீழே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஸோ அதை விட அதிகமான இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் கலந்துருந்ததுனால அதை வந்து பேன் பண்ணாமல், இதில் வந்து மெயினாக வந்து காரியம் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இருந்துச்சு. இது மூலயமா உடம்புக்கு வந்து அதிகமான விளைவு ஏற்பட்டதுனால இந்த ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணாங்க. இதில் இன்னும் இதில் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 11 மேற்பட்ட கெமிக்கல் இருக்குது. இதில் மெயினான கெமிக்கல் பார்த்தோம்னா MSG, அதாவது மேனோ சோடியம் குளோட்டோமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது. அதுதான் இந்த உடம்புக்கு ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்துது. அண்ட் தென் பார்த்தோம்னா மூணாவது, இது மூலியமாக என்னென்ன விளைவு வருதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோம்னா ஹார்ட் அட்டாக், செகண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், தேர்டு வந்து பிரெயின் சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக இருக்குது. இது குழந்தைங்க வந்து ரெகுலராக சாப்பிட்ருந்தோம்னா மூளை சம்மந்தமான பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அண்ட் தென் 7 டைப்பான கேன்சர் வந்து வரதாக சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு ஜாப்பனீஸ் ஃபுட் எதுவுமே சாப்பிட்றத மொத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்பயுமே ஒரு அவேர்னஸோடு இருங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தோம்னா, வெளியே வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்க. ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இது மாதிரி அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் அவங்களுக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே ஒரு அவேர்னஸோடு இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சீ த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் கார்த்திக், பாய்.